கிறிஸ்துவுக்குள் அன்பான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:17-21 முடிய இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அல்லாமலும் உயர வானத்தில் அற்புதங்களையும் தாழ பூமியில் இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். கடைசி நாட்களில் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:17 கடைசி நாட்களில் என்று பேதுரு குறிப்பிடுகின்றதான அந்த விளக்கங்களை குறித்து நாம் முதலாவதாக பார்ப்போம். கடைசி நாள் என்றால் என்ன? நியாயப்பிரமாணத்தின் கடைசி நாள். ரோமர் 10:4 பரிசுத்தாவி வந்த அந்த நாள், சபை ஸ்தாபிக்கப்பட்ட அந்த நாள், 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுகிறதான அந்த நாட்கள் நியாயப்பிரமாணத்தினுடைய கடைசி நாளாக இருந்தது. அது முடிவு பெறுகிறதான ஒரு நாளாக இருந்தது. இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இயேசுவானவர் தன் மாம்ச சரீர மரணத்தினால் எபேசியர் 2:15 நியாயப்பிரமாணத்தை முடிவுக்கு கொண்டு வரப்போகிற இயேசு வந்துவிட்டபடினாலே இது நியாயப்பிரமாணத்தின் கடைசி நாளாகும். கலாத்தியர் 3:19 வாக்குதத்தமான சந்ததி வருமளவும் நியாயப்பிரமாணம் ஒரு இடைக்கால சட்டம். கிறிஸ்துவின் வம்சம் ஏசையா 53:8 உருவாகக்கூடிய ஞானஸ்தானத்தின் மூலமாய் தேவனுடைய பிள்ளைகள் உருவாகக்கூடிய காலம் வந்துவிட்டபடினாலே இடைக்கால சட்டமாகிய நியாயப்பிரமாணத்திற்கு அது கடைசி நாட்களாகும். கலாத்தியர் 3:23 விசுவாசம் வருகின்ற வரைக்கும் நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலரை காவல் பண்ணி வைத்திருந்தது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆபகூக் 2:4 கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படும் போது விசுவாசம் வந்துவிட்டது என்று அர்த்தம். விசுவாசம் எப்பொழுது வந்ததோ அதுவே நியாயப்பிரமாணத்தின் கடைசி நாளாகும். அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டான விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த விசுவாசத்தினால் உண்டான தேவ நீதி எப்பொழுது வந்ததோ அப்பொழுதே நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி முடிவுக்கு வந்துவிட்டது. அது நியாயப்பிரமாணத்தினுடைய கடைசி நாளாகும். கடைசி நாள் என்கின்ற விளக்கத்திற்கு இன்னொரு வசனங்கள் எரேமியா 31:31-34 எபிரேயர் 8:8-10 தேவன் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் போது பழைய உடன்படிக்கை முடிவுக்கு வந்துவிடும். மத்தேயு 26:28 இயேசுவானவர் புது உடன்படிக்கைக்குரிய என் ரத்தம் என்று சொன்னார். எபிரேயர் 12:24 இயேசு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். எனவே புது உடன்படிக்கை ஆரம்பமாயிற்று. இதுவே பழைய உடன்படிக்கைக்கு கடைசி காலமாயிற்று. எபிரேயர் 8:13 பழைய உடன்படிக்கை ஊரை உழிந்து போயிற்று. மத்தேயு 3:11 யூத சமுதாயத்தின் முடிவு இயேசுவை தங்கள் மேசியாவாக ஏற்றுக்கொண்ட யூதர்கள் பரிசுத்த ஆவியின் முத்திரையோடு ஞானஸ்தானத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். இயேசுவை தங்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் தண்டிக்கப்படுவார்கள். பதராக கனிகொடாத மரமாக அக்னியில் சுட்டரிக்கப்படுவார்கள். இதன் மூலமாக யூத சமுதாயம் ஒரு முடிவுக்கு வரும். எருசலேம் பட்டணமும் அழிந்து போகும். கிபி 70 தீத்துராயனால் எருசலேம் கொளுத்தப்பட்டது. யூதர்களில் அநேகர் அழிந்து போனார்கள். எனவே கிபி 70 முன் உள்ள காலம் யூத சமுதாயத்தின் கடைசி நாட்களாகும்.
கடைசி நாட்கள் என்கின்றதான விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டான அந்த புதிய ஏற்பாட்டினுடைய காலம் துவங்கும் பொழுது அது நியாயப்பிரமாணத்தினுடைய கடைசி நாளாக அது இருந்தது, மற்றும் யூத சமுதாயத்தினுடைய கடைசி நாளாகவும் அது இருந்தது. மனித சமுதாயம் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்பட்டு நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள தேவனுடைய ஆலோசனையின் கடைசியானதாகும் கடைசி நாட்கள் என்பது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் உண்டான பிற்பாடு மனிதனுக்கு இன்னொரு இரட்சிப்பின் வழி மனிதனுக்கு இல்லை, அதுவே இறுதியானதாக கடைசியான தேவனுடைய வழியாக இருக்கிறது. எபிரேயர் 1:2, குமாரன் மூலமாய் இந்த கடைசி நாட்களில் திருவுளம் பற்றினார். தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகத்தோடு பேசுவதே கடைசி செய்தியாகும். இயேசுவானவர் உலகத்திற்கு வந்தபடியினாலும் தேவனுடைய வார்த்தைகளை அறிவித்தபடியினாலும் இதுவே கடைசி காலமாகும். 1 பேதுரு 1:20, கடைசி நாட்கள். ஏசையா 2:2, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் ஸ்தாபிக்கப்படும். யோவான் 2:21, இயேசுவானவர் தமது சரீரத்தை ஆலயம் என்று குறிப்பிடுகிறார். எபேசியர் 4:12, சரீரமாகிய சபை ஸ்தாபிக்கப்படும் போது கடைசி காலமாகும். மேலும் எபேசியர் 1:23, சபை தேவனுடைய நிறைவான பூரணமான நிர்வாகமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 2:47, சபை ஸ்தாபிக்கப்பட்டபடினாலே கர்த்தருடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டது. 2:28, பரிசுத்த ஆவியின் வருகை கடைசி நாட்களாகும். அதாவது பரலோகத்தை விட்டு இறங்கி வருவதில் பரிசுத்த ஆவியானவர் கடைசியானவர். இனிமேல் தேவனுடைய புதிய செய்தி உலகத்திற்கு ஒன்றுமில்லை. இனி உலகத்தின் முடிவு மட்டுமே எதிர்பார்ப்பாக இருக்கும். அப்போஸ்தலர் 2:17, மாம்சமான யாவர் மீதும், கடைசி நாட்களில் என்கின்ற அந்த பதத்தின் விளக்கத்தை இதுவரை பார்த்தோம். மாம்சமான யாவர் மீதும், அந்த மாம்சமான யாவரும் என்பது என்கிற காரியத்தை நாம் பார்க்கலாம். அந்நிய ஜாதியானோடு கலந்து உறவாடுவது யூதனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:28 யாத்திராகம் 34:15-16 பார்க்கிறோம். ஆனால் தேவன் மாம்சமான யாவரையும் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய இந்த சித்தம் நிறைவேறும்படிக்கு இயேசுவானவர் அப்போஸ்தலர்களை உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று அனுப்பினார். மத்தேயு 18:19-20. கொலோசியர் 1:23 சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ரோமர் 16:25 சகல ஜாதிகளும் விசுவாசிக்கும்படி சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இது தேவனுடைய கட்டளையாகும். மேலும் தீத்து 1:1, யூதா 3:1 பொதுவான இரட்சிப்பு இப்பொழுது உண்டாயிருக்கிறது. மேலும் அப்போஸ்தலர் 10:36, இயேசுவானவர் எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிறார் என்று அறிவிக்கப்படுகிறது. இவ்விதமாய் தேவன் மாம்சமான யாவரையும் ஏற்றுக்கொள்கிறார். மாம்சமான யாவர் என்றால் மேற்சொன்ன இந்த வசனத்தின்படியான அர்த்தமாகும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:17, என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்கள் என்ற பதத்தை பார்த்தோம். மாம்சமான யாவர் என்றால் அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இனத்தையும் தேசங்களையும் உள்ளடக்கியது. அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற காரியங்களை குறித்து பார்த்தோம். என் ஆவியை ஊற்றுவேன் என்கின்ற இந்த சொற்றொடரின் அர்த்தத்தை நாம் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியை கொண்டு மாம்சமான யாவரையும் சேர்த்து கொள்வேன் என்பதே தேவனுடைய வாக்குத்தத்தம். அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை ஞானஸ்தானமாக பெற்றார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் முழுமையுமாக நடத்தப்பட்டார்கள். அடுத்தபடியாக அப்போஸ்தலருடைய கரங்கள் மூலமாக சிலர் பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றார்கள். 1st century இந்த வரங்களை பெற்றவர்கள் அவைகளால் சபைகளை நிர்வாகித்தார்கள். மேலும் ஞானஸ்தானம் பெறுகிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை ஒரு வரமாக பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போஸ்தலர் 2:38, எபேசியர் 1:13, இவ்விதமாய் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியோடு தொடர்பு உடையவர்களாய் இருக்கிறார்கள். உங்கள் குமாரர் உங்கள் குமார்த்திகள் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். இந்த சொற்றொடரின் விளக்கத்தை பார்ப்போம். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
இந்த தீர்க்க தரிசனத்தில் உங்கள் என்கிற வார்த்தை யூதர்களையே குறிக்கும். சுமார் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, கிறிஸ்து பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக யோவேல் இதை யூதர்களுக்கு அறிவித்தான். எனவே யோவேல் உங்கள் என்று சொல்வது யூதர்களுடைய குமாரர், குமார்த்திகள், வாலிபர், மூப்பர் ஆகியோரை மட்டுமே குறிக்கும். பரிசுத்த ஆவியினுடைய வருகையின் தொடக்கத்தில் இவைகள் நிறைவேறும். ஏனென்றால் ரோமர் 3:1-2 தேவனுடைய வாக்கியங்கள் யூதர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. யோவான் 4:22 ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. எனவே ரட்சிப்பின் வழியை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு யூதர்களுக்கு இருக்கிறபடினாலும், தேவனுடைய வாக்கியங்கள் யூதர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டபடினாலும், பரிசுத்த ஆவியை கொண்டு யூதர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவார்கள், திருக்கு தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் குமாரர் அப்போஸ்தலர் 15:32, அப்போஸ்தலர் 11:27-28, உங்கள் குமார்த்திகள் அப்போஸ்தலர் 21:8-9, அப்போஸ்தலருடைய கரங்கள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் மீது கைகளை வைக்கும்போது பரிசுத்த ஆவியின் 9 வரங்கள் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். இந்த வரங்களுடைய செயல்பாடுகளால் சில ஆண்களும் பெண்களும் தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறவர்களாய் இருப்பார்கள். உங்கள் வாலிபர், உங்கள் மூப்பர் என்று குறிப்பிடுவது பெரும்பாலும் அப்போஸ்தலரையே குறிக்கும். அப்போஸ்தலர் 10:9-17 வசனங்களில் பேதுரு தரிசனம் கண்டு புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போனான். அப்போஸ்தலர் 16:9-10 பவுல் தரிசனம் கண்டு மக்கதோனியருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்டு போனான். அப்போஸ்தலர் 22:17-18 பவுல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தரிசனத்தில் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி போனான். அப்போஸ்தலர் 27:23-24 வசனங்களில் தேவதூதன் பவுலோடு கூட பிரயாணம் பண்ணவர்களுடைய உயிர் காப்பாற்றப்படும் என்பதை அறிவித்தான். இவ்விதமாக கர்த்தருடைய பணிகள் அப்போஸ்தலர் மூலமாகவும் மற்றவர்கள் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு நிறைவேற்றப்படும் என்பதையே யோவேல் இவ்விதமாய் அறிவித்தான். அப்போஸ்தலர் 2:18 என்னுடைய ஊழியக்காரர்கள் யார்? எபிரேயர் 9:14 ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு இயேசுவின் இரத்தம் எவர்களுடைய மனசாட்சியை பரிசுத்தமாக்குகிறதோ அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஆவார்கள். 1 தெசலோனிக்கேயர் 1:9 தெசலோனிக்க பட்டணத்து சபையார் விக்கிரக வழிபாடுகளை உடையவர்களாய் இருந்தார்கள். இப்பொழுது அந்த வழிபாடுகளை விட்டு ஜீவனுள்ள தேவனை வழிபடுவதற்காக மனம் திரும்பினார்கள். இவ்விதமாக விக்கிரக வழிபாடுகள், பாரம்பரியங்கள் ஆகியவற்றை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்புகிற யாவரும் தேவனை வழிபடுகிற அவருடைய ஊழியக்காரர் ஆவார்கள். ரோமர் 7:6 இந்த தேவனுடைய ஊழியக்காரர் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட பழைய எழுத்தின்படி, அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவி போதிக்கிற முறைமையின்படி தேவனை சேவிக்கிறவர்கள். 2 கொரிந்தியர் 3:6 இவர்கள் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். ஆக இவர்கள் விக்கிரக வழிபாடுகள், பாரம்பரியங்கள், பாவங்கள் ஆகியவற்றிலிருந்து மனந்திரும்பி இயேசுவின் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் பரிசுத்த ஆவி போதிக்கிற பிரகாரமாய் புதிய உடன்படிக்கைக்குரிய மக்களாய் தேவனை ஆராதிக்கிறவர்கள். இவர்களே தேவனுடைய ஊழியக்காரர், ஊழியக்காரிகள். அப்போஸ்தலர் 2:18 என் ஆவியை ஊற்றுவேன் என்பது பரிசுத்த ஆவியை கொண்டு அபிஷேகம் செய்வேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் என்னுடைய ஊழியக்காரர், ஊழியக்காரிகளை ஏற்படுத்தி கொள்வேன் என்பதே இதன் அர்த்தமாகும். உதாரணமாக யாத்திராகவும் 29:7 பிரதான ஆசாரனுடைய தலையின் மேல் அபிஷேக தைலம் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டான். பொதுவாக அபிஷேகம் என்பது வேதத்திலே பிரதான ஆசாரியின் அபிஷேகம் செய்யப்படுகிறான், தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் செய்யப்படுகிறார்கள், ராஜா அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அபிஷேகம் என்பது ஒரு பணி பொறுப்புக்காக அவர்களை ஏற்படுத்துகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. 1 ராஜாக்கள் 19:16 ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள் மீது அபிஷேகம் தைலம் ஊற்றப்பட்டது. அவர்கள் அந்த வேலைக்காக ஏற்படுத்தப்பட்டார்கள், அதாவது அபிஷேகம் செய்து வைக்கப்பட்டார்கள். யார்? பிரதான ஆசாரியர்கள், ராஜாக்கள்,
தீர்க்கதரிசிகள் தான் வேதத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். தைலம் ஊற்றி தலையின் மேல் ஊற்றி அவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள் என்றால் அந்த பணிப்பொறுப்புக்காக அவர்கள் அவ்விதமாக ஏற்படுத்தப்பட்டார்கள் என்பது அதனுடைய புரிதலாக இருக்கிறது. அவ்விதமாக புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும். யாத்திராகம் 28:1, எண்ணாகம் 18:7. இந்த ஆசாரியர்கள் யாத்திராகம் 29:21 இரத்தம் அபிஷேகம் தைலம் கலந்து தெளிக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்து கொண்டிருப்பார்கள். இதுவே இவர்களின் ஆசாரிய ஊழியத்திற்கு அடையாளமாகும். இந்த அடையாளத்தினுடைய ஆசாரியர்கள் மட்டுமே பலிகளை செலுத்தவும் தூபம் காட்டவும் தேவ சமூகத்து அப்பங்களை புசிக்கவும் ஆசிரிப்பு கூடாரத்தில் தேவாலயத்தில் பிரவேசிக்கவும் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றவும் தகுதியுள்ளவர்கள். இவர்களை தவிர இந்த ஊழியத்தை செய்ய விரும்புகிற யாவரும் கொலை செய்யப்பட வேண்டும். எண்ணாகம் 18:22. இவ்விதமாக புது உடன்படிக்கையினாலும் தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 2:5 பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. நாம் ஆசாரியர்களாக இருந்தால் அதற்குடைய அடையாளம் என்ன? பழைய ஏற்பாட்டின் ஆசாரனைப் போலவே இரத்தமும் அபிஷேகமும் நம்முடைய ஆசாரிய ஊழியத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. எப்படியெனில் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்ட இருதயத்தை உடையவர்களாக இருக்கிறோம். 1 பேதுரு 1:2, எபிரேயர் 10:22, மேலும் 2 கொரிந்தியர் 1:21-22 பரிசுத்த ஆவி இருதயத்திலே முத்திரையாக பெற்று தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களாயிருக்கிறோம். ஆக இயேசுவின் இரத்தமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் நம்முடைய ஆசாரிய ஊழியத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆடு மாடுகளை பலியிட்டு சாம்பிராணி புகை தூபமாக காட்டி ஆராதனை செய்கிறவர்கள் ஊழியக்காரர் என்று அழைக்கப்பட்டால், புதிய உடன்படிக்கையின்படி தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை, அதாவது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, எபிரேயர் 13:15 தேவனுக்கு செலுத்தி ஜபதூபங்களை, வெளிப்படுத்தின விசேஷம் 5:8 தேவனுக்கு செலுத்துகிற பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகிய நாமும் தேவனுடைய ஊழியக்காரர்களே. மேலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு பரிசுத்த ஆவியினாலே சாட்சி பெறுகிறோம். ரோமர் 8:15-16, மேலும் நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றிருக்கிறோம். எபேசியர் 1:13-14, எபேசியர் 4:30, 2 கொரிந்தியர் 1:21-22 வசனங்கள். இவ்விதமாய் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் கொடுக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்ய தகுதி உடையவர்களாய் அடையாளத்தை பெறுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார் என்று சாட்சி பெறுகிறார்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை பெறுகிறார்கள். ஆக அபிஷேகம் என்பது ஏதோ ஒவ்வொரு ஜபத்திலேயும் நாம் பெற்று அல்லது நம்மை விட்டு விலகுகிற ஒரு காரியமல்ல. அது ஒரு முறை தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக, தேவனுடைய பிள்ளைகளாவதற்காக மீட்கப்படும் என்று நாளுக்கு முத்திரையாகப்படுகிறதான ஒரே சமயத்தில் நடக்கின்ற ஒரு நிலையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 2:18, அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுதல் என்றால் என்ன? தேவனுடைய தீர்க்கதரிசிகள் ஆவிகளை வெளிப்படுத்தி பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார்கள். இவர்கள் தேவனுடைய வாயாக செயல்படுவார்கள். தேவன் எதை பேச விரும்புகிறாரோ அதை பேசுகிறவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் என்கிற வார்த்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அதில் பரிசுத்த ஆவியை கொண்டு பேசுகிற தீர்க்கதரிசிகளும் உண்டு, அசுத்த ஆவிகளை கொண்டு குறி சொல்பவர்களும் உண்டு. உதாரணமாக எண்ணாகமம் 22:1-7 வசனங்களில் பிலேயாம் என்கிறவன் குறி சொல்வதற்குரிய கூலியை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேலை சபிக்க வந்தான். அது முடியாமல் போகவே இஸ்ரவேலின் வாலிபர்கள் விபசாரம் செய்யவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களை மயக்கும்படி மோவாபி பெண்களை அனுப்பும்படி மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்பவனுக்கு பிலேயாம் போதனை செய்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 2:16-16, எண்ணாகமும் 22:23-24 அதிகாரங்களில் இச்சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இந்த பிலேயாமை இஸ்ரவேலர்கள் கொன்று போட்டார்கள். இந்த பிலேயாம் என்பவனை பேதுரு தீர்க்கதரிசி என்கிறார். 2 பேதுரு 2:16. மேலும் அப்போஸ்தலர் 16
14 18 வசனங்களில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்ட ஒரு பெண் என்று நாம் பார்க்கிறோம். பவுல் யார் என்பதையும் எதற்காக அங்கே வந்தான் என்பதையும் அந்த பெண் சத்தம் போட்டு அறிவித்தாள். மேலும் 1 ராஜாக்கள் 18 ஆகாப் ராஜா வீட்டில் 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவது மட்டுமே அவருடைய வேலையாக இருக்கும். புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் தங்கள் கற்றவைகளையும் கேட்டவைகளையும் அறிவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உதாரணமாக ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி. உபாகமம் 18:15 அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3:21-23 ஆனால் இயேசுவானவர் தீர்க்கதரிசியாக இருந்து எதை பேசினார்? இயேசுவானவர் சொல்லுகிறார், பிதா எனக்கு கற்றுக் கொடுத்தார். யோவான் 5:30 பிதா எனக்கு போதித்தார். யோவான் 8:28 பிதா எனக்கு கட்டளையிட்டார். யோவான் 12:49 பிதாவினிடத்தில் கேட்டவைகளையே பேசுகிறேன். யோவான் 8:40 இயேசு இவ்விதமாய் பிதாவினிடத்தில் கற்றுக்கொண்டதை, பிதாவினாலே போதிக்கப்பட்டதை, பிதாவானவர் தனக்கு கட்டளையிட்டதை, பிதாவினிடத்தில் கேட்டவைகளையே அவர் பேசுகிறவராக இருக்கிறபடினால் இயேசு என்னும் தீர்க்கதரிசி பிதாவினிடத்தில் கேட்டவைகளை தவிர வேறொன்றையும் பேசவில்லை என்று நாம் அறிகிறோம். ஆகினால் தீர்க்கதரிசிகள் என்றால் ஏதோ சுயமாக ஏதோ ஒன்றை புதிய செய்தியை வெளிப்படுத்துள் என்று நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தீர்க்கதரிசி என்று சொன்னால் எழுதப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும். அதை தாண்டி அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டு எதையாகிலும் சொல்கிறார் என்றால் அது வேதத்திற்கு புறமான ஒரு காரியம். இயேசுவினிடத்தில் கற்றவைகளையே உலகத்திற்கு அறிவித்தார்கள் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள். யோவான் 17:8 யோவான் 15:15 மத்தேயு 28:19-20 இவர்கள் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்ட தீர்க்கதரிசிகளே. இவர்களும் இயேசுவினிடத்தில் கேட்டவைகளையே சொல்லுகிற தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியின் 9 வரங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருக்கிறான். இந்த தீர்க்கதரிசி அப்போஸ்தலர் 2:18 பேசப்படுகிற தீர்க்கதரிசி அல்ல. ஏனென்றால் 9 பேரில் ஒருவன் மட்டுமே தீர்க்கதரிசியாக இருக்கிறான், மற்ற 8 பேரும் வேறு வரங்களை உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு வரத்தையுடைய தீர்க்கதரிசியை மாத்திரம் என் ஊழியக்காரர் என்று தேவன் சொன்னால் மற்ற 8 வரங்களை உடையவர்கள் இது அப்போஸ்தலர் 2:18 பொருந்தாது. அப்போஸ்தலர் 2:18 சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகள் இயேசுவானவர் பிதாவினிடத்தில் கேட்டு கற்று பேசியது போலவும் அப்போஸ்தலர்கள் இயேசுவினிடத்தில் கற்றுக்கொண்டு இவர்களும் அப்போஸ்தலருடைய எழுத்துக்களை கற்றுக்கொண்டு பேசுகிற தீர்க்கதரிசிகளாக இருப்பார்கள். உதாரணமாக இயேசு வருகிறார், மரித்தோர் உயிர்த்தெழுவார்கள், எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு, முடிவில் பரலோகத்திற்கு போய் நித்திய வாழ்வை அனுபவிப்போம் அல்லது நரகத்தில் நித்திய அழிவை அனுபவிப்போம், இவைகளை இப்பொழுது இருக்கிற தீர்க்க தரிசனங்கள். இந்த தீர்க்க தரிசனங்களை இயேசுவின் வருகை மட்டும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆக இன்றைய காலகட்டத்தில் தீர்க்க தரிசிகள் என்று சொன்னால் ஏதோ பூகம்பம் வரும், புயல் வரும், மழை வரும் என்று சொல்லுகிறவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவினால் வெளிப்படுத்தப்பட்ட, அப்போஸ்தலராலே போதிக்கப்பட்ட, பரிசுத்த ஆவியினால் எழுதி வைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை, இந்த சத்தியங்களை யார் போதிக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே தீர்க்கதரிசிகள். ஊழியக்காரர் ஊழியக்காரிகள் இதுதான் பேசிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த வசனத்தின் முழு அர்த்தம் என்னவென்றால் சுவிசேஷத்தை கேட்டு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு, அதாவது முத்திரையோடு தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாகவும் வரப்போகிற மேற்சொல்லப்பட்ட உலகத்திற்கு ஆன அந்த தீர்க்க தரிசனங்களை உலகத்திற்கு அறிவிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இதை தவிர வேறொரு செய்தி புதிய செய்தி இல்லை. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார், அவர்தான் நியாயாதிபதி, அவரை விசுவாசித்து இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்று சபையில் சேர்க்கப்பட்டு நித்தியத்திற்காக காத்திருக்க வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இதுதான் ஒரு மனுஷனுக்கான தீர்க்க தரிசனமாக இருக்கிறதே தவிர, புயல் வருது, மழை வருது, உன் வியாதி போகும், இப்படிப்பட்ட சொல்லுகின்ற காரியங்கள் எல்லாம் அது தீர்க்க தரிசனம் அல்ல. அது குறி சொல்லுகின்ற ஒரு காரியம், அது வேதத்திற்கு புறமான ஒரு காரியம். யோவான் 15:15 இயேசுவானவர் என் பிதாவினிடத்திலே கேள்விப்பட்ட யாவற்றையும் அறிவித்தேன் என்று சொல்லுகிறார்.
வெளிப்படுத்த விசேஷம் 2:24-25 உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன், உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். எனவே இயேசுவினிடத்தில் புதிய செய்தி ஏதுமில்லை. அப்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 20:19-20:26-27 பவுல் அங்கே சொல்லுகிறார், எபேசு சபை மூப்பர்களோடு தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைத்து வைக்கவில்லை, மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அவசியமானவர்களில் ஒன்றையும் மறைத்து வைக்கவில்லை என்று சொல்லுகிறபடினால் உலகத்திற்கு அறிவிக்கக்கூடிய புதிய செய்தி ஏதும் இருப்பதில்லை. எனவே புதிய தீர்க்கதரிசிகளும் அவசியமில்லை. 22வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசி, 21வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசி அவசியமில்லை. எழுதப்பட்டதான வார்த்தைகளை படித்து புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதை அறிவிக்கின்றவர்கள் மட்டுமே தீர்க்கதரிசிகள். மற்றவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், பொய் தீர்க்கதரிசிகள். அவர்கள் பரிசுத்த ஆவிக்கும் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் வேதத்தின் சத்தியத்துக்கும் விரோதமானவர்கள். ஆக எழுதப்பட்ட, அறிவிக்கப்பட்டிருக்கிற, இயேசுவினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற, அப்போஸ்தலர்களால் வெளிப்படுத்தப்பட்ட, அறிவிக்கப்பட்ட, நாம் கை கொள்ளும்படியாய் அறிந்து கொள்ளும்படியாய் இருக்கின்ற சத்தியங்களை மட்டுமே பேசி கொண்டிருக்க வேண்டும், அதையே போதிக்க வேண்டும். உதாரணமாக ஒரு மருத்துவர் அவர் மருந்தை கண்டுபிடிக்கவில்லை. யாரோ ஒருவர் இந்த வியாதிக்கு இந்த மருந்து என்று ஆராய்ச்சி செய்து அதை கண்டுபிடித்தார். ஒரு மருத்துவர் அந்த மருந்தின் தன்மை, அதனுடைய வீரியம், உபயோகம் ஆகியவற்றை படித்து அறிந்து கொண்டு அந்த மருந்துகளை உபயோகித்து நோயாளிகளை குணப்படுத்துகிறார். ஆக ஒரு மருத்துவர் என்பவர் மருந்தை கண்டுபிடித்தவர் அல்ல, அவர் அந்த மருந்துகளை பயன்படுத்தி நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கிறவர். அதுபோலவே அப்போஸ்தலா எழுதப்பட்ட சத்தியங்களை நாம் கவனமாய் கற்றுக்கொண்டு ஒரு பாவியை மரணத்திலிருந்து ரட்சிப்பது எப்படி, அதற்குரிய வழிகளை கண்டுபிடித்து மருத்துவர்களைப் போல பாவிகளை குணமாக்கி நித்திய வாழ்வை கொடுக்கிறோம். மேலும் ஒரு வழக்கறிஞர் ஒரு சட்டத்தை இயற்றவில்லை. சட்டம் இயற்றுவது என்பது பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் சார்ந்தது. அந்த எழுதப்பட்ட அந்த சட்டங்களை வழக்கறிஞர் கற்றுக்கொண்டு அதை உபயோகித்து குற்றவாளிகளை தப்புவிக்கிறார். அதுபோலவே இந்த தீர்க்கதரிசிகளும் கிறிஸ்துவின் உபதேசங்களை சரியாக பயன்படுத்தி நித்திய வாழ்விற்கு வழிவகுப்பார்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:19 உயர வானத்திலே அற்புதங்களையும் என்கின்ற அந்த சொற்றொடரினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். பெந்தகோஸ்த நாளில் தேவாலயத்தில் பலிகளை செலுத்தி கொண்டிருந்த யூதர்கள் திடீரென வானத்திலிருந்து வந்த முழக்கம் உண்டாவதை கேட்டார்கள். அந்த முழக்கம் வானத்திலிருந்து இறங்கி வந்தது. அதை பார்க்க ஓடி வந்தவர்களுக்கு இன்னொரு ஆச்சரியமும் அங்கிருந்தது. நெருப்பு நிறத்தில் நாவுகள் வானத்திலிருந்து இறங்கி அப்போஸ்தலர்கள் மீது அமர்ந்திருந்ததை பார்த்தார்கள். முழக்கம், அக்னிமயமான நாவுகளும், வானத்திலிருந்து இறங்கி வந்த அற்புதங்களும், அடுத்தடுத்தபடியாக லட்சக்கணக்கான புருஷர்கள் ஆடு மாடுகளை பலியிட்டதனாலே தேவாலயத்திலே இரத்த ஆறு ஓடுகிறது. அவைகளை பலிப்பிடத்தின் மேல் வைத்து கொளுத்தும் போது பலிப்பிடம் அக்கினி மண்டலமாக காட்சியளித்தது. அதனால் உண்டாகும் புகையினால் எருசலேம் நகரமே புகைகாடாக மாறியது. எனவே இந்த 19வது வசனம் பரிசுத்த ஆவியின் வருகை ஒரு பண்டிகை நாளாக இருக்கும் என்று குறிக்கிறது. அப்போஸ்தலர் 2:19-20 கர்த்தருடைய நாள் வருமுன்னே சூரியன் இருளாக மாறும், சந்திரன் இரத்தமாக மாறும். சூரியன் இருளாக மாறும், சந்திரன் இரத்தமாக மாறும் என்றால் உடனே அந்த இயல்பாக வானத்தில் இருக்கக்கூடியதான சூரியன் சந்திரனை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது இயேசு கிறிஸ்துவின் வருகையில் தான் இந்த வானம் பூமியெல்லாம் ஒழியும். ஆனால் இங்கே சூரியன் இருளாக மாறும், சந்திரன் இரத்தமாக மாறும் என்று ஏவேல் தீர்க்கதரிசினால் சொல்லுவது என்பது பொதுவாக ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு சகாப்தம் முடிவுக்கு வரும் பொழுது சூரியன் சந்திரன் ஒளிகொடாதிருக்கும் என்று சொல்லப்படும். உதாரணமாக ஏசாயா 13வது அதிகாரம் 14வது அதிகாரங்களில் பாபிலோன் சாம்ராஜ்யம் அழிந்து போகும்போது சூரியன் இருண்டு போகும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700-750 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்டது. இது கிமு 538 மேதியனாகிய தரியு பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வீழ்ச்சி அடைய செய்தார். மேலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி எசேக்கியேல் 32:2-7
வசனங்களில் எகிப்தின் சாம்ராஜ்யம் ஒழிந்து போகும்போது சூரியனை மேகத்தால் மூடுவேன் என்றும் சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும் என்றும் சொல்லப்பட்டது. அதுபோலவே நியாயப்பிரமாணத்தின் சகாப்தம் வீழ்ச்சி அடையும் போது சூரியனும் சந்திரனும் ஒளியை கொடாதிருக்கும் என்று ஏவேலினால் சொல்லப்பட்டது. ஏவேல் 2:3 இயேசுவானவர் நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்தார். எபேசியர் 2:15 கொலோசியர் 2:14 நியாயப்பிரமாணத்தின் சகாப்தம் இயேசுவின் மரணத்தால் முடிவுக்கு வந்தபோது லூக்கா 23:44-45 சூரியன் மீயாகவே இருளடைந்தது. அன்று இரவு முழுவதும் சந்திரன் இரத்த நிறத்தில் காட்சி அளித்ததாக பிலாத்து கவர்னர் ரோமாபுரியில திபேரி ராயனுக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறான். சூரியன் ஒளியை இருளாகும், சந்திரன் இரத்தமாக மாறும் என்ற அந்த வசனம் நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த சகாப்தம் முடிவுக்கு வரும் என்கிற காரியத்தை ஏவில் குறிப்பிட்டு கூறுகிறார். ஆனால் இயேசுவானவர் மரித்த பொழுது திரைச்சிலை அங்கே மேலிருந்து கீழாக கிழிந்தது, சூரியன் அங்கே இருளடைந்தது, சந்திரன் இரத்தமாக மாறிற்று என்று நாம் வரலாற்று குறிப்புகளிலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:21 கர்த்தருடைய நாமத்தில் தொழுது கொள்ளுகிறவன், 1 கொரிந்தியர் 1:2 ரோமர் 10:11-13 வசனங்கள், அப்போஸ்தலர் 22:16 வசனம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுதல் என்பது, 1 கொரிந்தியர் 1:1-2 வசனங்கள், ரோமர் 10:11-13 வசனங்களில், அப்போஸ்தலர் 2:16 ஆகிய வசனங்களிலும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த வசனங்கள் 1995 கத்தோலிக்க திரு விவிலியத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த மேற் சொல்லிய வசனங்களில் கர்த்தருடைய பெயரை சொல்லி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் கால் கலபான் என்று இருக்கிறது. எனவே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது என்பது ஆராதனை செய்வது என்பதை குறிக்காமல் கர்த்தருடைய பெயரை அறிக்கையிட்டு இயேசு தேவனுடைய குமாரன் என்கின்ற அந்த அதிகாரத்தின் கீழ் அந்த பெயரை சொல்லி அந்த விசுவாசத்தை சொல்லி அந்த நீதியினால் ஞானஸ்தானம் பெறுவதையே குறிக்கும். ஏவேல் திருக்கதரிசி சொன்ன அடையாளம் எல்லாம் நிறைவேறும் போது பரிசுத்த ஆவியின் வருகையின் போது ரட்சிப்பு ஆரம்பமாகும். இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிட்டு, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டு, இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்படுவது எல்லாருக்கும் பொதுவான ஆரம்பமாகும் என்பதே இந்த தீர்க்கதரிசியினுடைய அர்த்தமாகும். மேலும் இவ்விதமாய் இயேசுவை அறிக்கை செய்த விசுவாசிகள் கிபி 70 எருசலேம் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்று சிலர் நம்புகிறார்கள். இயேசுவானவர் மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21 ஆகிய அதிகாரங்களில் எருசலேமின் அழிவை குறித்து பேசியிருக்கிறார். எருசலேமை விட்டு ஓடிப்போங்கள் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசிகள் இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது தங்களை உயிரை காப்பாற்றிக் கொள்வார்கள். மேலும் ஸ்தேவான்